எங்களை போல எளிய பிள்ளைகள் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் இருந்து உண்மை நேர்மையாக இந்த மண்ணுக்கு உழைக்கணும். இந்த பலநாயகத்தை வீழ்த்தி ஜூனியர் தூய ஜனநாயகத்தை மலர செய்யணும்னு வர்ற பிள்ளைகள் குரலிய பிடிக்கிற அழுத்துற காலை இழுத்து பின்னுக்கு விடுற அச்சுறுத்துற மிரட்டுற வழக்க போடுற எங்கடா இருக்கு ஜனநாயகம் எப்படா வரும்? இப்ப நானும் போயிட்டேன், இன்னொரு தலைமுறையில் எவன்டா வருவான் துணிஞ்சு? நீ சிறையில் போடுவேன்னு நினைப்ப, நான் சிறையில் இருந்து வெளியே வந்தா கட்சி ஆரம்பிச்சேன், புதுசா நம்ப போறது இல்லை. ஏ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவனுக்கு நெஞ்சத்துட்டு சொல்றான், ஒரு அரசியல் தலைவனுக்கு 136 வழக்கு இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் சொல்றான். தமிழ்நாட்டில் யார் இருக்காது? என் மேல 136 வழக்க போட்ட பெருமக்கள் யார் தெரியுமா? இந்த மூணு கோஷ்டி தான். நான் செஞ்ச தவறு தெரியுமா? இவங்களை எதிர்த்து பேசினதான் இதுதான். இப்ப ஏன் தனியா நிக்கிறேன்? எதுக்காவது பயந்து பேசுறா? அவர் கோச்சு பாரு, இவர் ஓட. இப்ப ஒண்ணுல நீ என்ன பாரு, என்னை மாதிரி என் பிள்ளைகளை மாதிரி துணிஞ்சு இந்த அரசு செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களை ஏதாவது ஒரு கட்சியை பேச சொல்லு. பேச முடியாது. திமுக வந்து 1000 ரூபாயை தவிர எதையும் பேசுறது 1000 ரூபா தான். 1000 ரூபா 1000 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம். அம்மா எங்க அப்பா விட்டு பரந்தர சொத்தை விட்டுவிட்டு எங்க பணங்களை சேமிச்சு வச்சோம். நாங்கள் சேர சோழ பாண்டியர் வம்சம், அதனால எங்க ராஜ்யத்தை விட்டுவிட்டு மக்களுக்கு 1000 பாதி தமிழ்நாடு காவிரி நதிநீரை நம்பி இருக்குது குடிநீருக்கு. பெற்று தர துப்புல ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது தமிழருக்கு. கொடுக்க நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டவனுக்கு 10 சீட்டு கொடுத்த கட்சிக்கு எதுக்குடா ஓட்டு போடுற? ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு ஓட்டு உனக்கில்லை என்ற முடிவை நீ எடுக்க. நீ உண்மையிலே மான தமிழச்சு மாறல பால் குடிச்சு வளர்ந்தியா? நீ உன் உடம்புல நல்ல தமிழ் ரத்தம் ஓடுதா? சூடு சொரணை இருக்குதா? என்ன ஒரு தடவை சொரிஞ்சு பார். ஏன் உனக்கு வர மாட்டேங்குது? இதையே நான் மற்ற மாநிலங்களை சொன்னா ஒருத்த ஓட்டு போடுவானா? போடுவானா சொல்லுவாப்போ? கன்னடர்களுக்கு ஒரு சொட்டு ஒரு யூனிட் மின்சாரம் நான் தர முடியாதுன்னு சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? மத்திய அரசு இருக்கு, மயிர அரசு கிட்ட இருக்கு. ஏன் இந்த நதியை புதுமையாக்கி எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாதா? எல்லா வளங்களும் என்னுடையது, எல்லாருக்கும் அவரவர் நீர் வளம் அவரவருக்கே. எங்கடா இருக்கு இறையாண்மை? எங்க இருக்கு தேசப்பற்று? எங்க இருக்கு தேச ஒற்றுமை? காங்கிரஸ் தர முடியாது என்கிறது பாரதிய ஜனதாவின் கருத்து. என்ன அதிலே மேகதாது அணை கட்டுவேன் என்கிறது காங்கிரஸ், அதுல பாரதிய ஜனதாவின் கருத்து என்ன? என்ன கருத்து இருக்கு? பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர பாரதிய ஜனதாவுக்கு ஏதாவது சொல்றான்? ஏ ஒண்ணு சொல்றா, பாகிஸ்தான் மட்டும் பக்கத்து நாடாளேனா இவனுக்கு நோ பாலிடிக்ஸ். அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான் சீனா. உங்க நெஞ்ச நிமித்தி அப்படி 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 காட்டி விடுங்களேன், காட்டி விடுங்களேன். 30 இடத்துக்கு பேரு, 30 மலைகளுக்கு மாவட்டங்களுக்கு பேரை சீனால வச்சு பலகை வச்சுட்டு போயிட்டான். போயிட்டானா இல்லையா பாரு, இருக்கு பாரு. ஏன் நீ பெரிய வீர மகன், ஏய் தொட்டு பாரு, சொல்ல வேண்டியது தானே? ஏன்னு உண்மையிலேயே அவன் மிலிட்டரி வச்சிருக்கான், உண்மையிலேயே ராணுவம் வச்சிருக்கான்ப்பா. சிரிக்காத பண்ணி நல்லா கொடுப்பா. என்னைக்காவது சீனா ராணுவ அணிவிப்பு நடத்தி பார்த்துருக்காடா நீ? என் தம்பி என் தங்கச்சி நீ பார்த்துருக்கேடா? என்னைக்காவது காட்ட மாட்டான். ஏன் ஒவ்வொருத்தரும் ராணுவம் வந்துடுறேன், ஒவ்வொருத்தரும் ராணுவ வீரன். உன்னை மாதிரியா நீங்க உன் நாட்டுக்கு ராணுவ பேசுவோம். இவா ராணுவத்தில் ராணுவர்களுக்கு சாப்பாடு போடுற யார? கேண்டீன் எடுத்துற யாரு? பிரைவேட்டு. இந்த உடை தச்சு கொடுக்குற யார? பிரைவேட் கான்ட்ராக்டர். புரியல உனக்கு நான் சொல்றது? எல்லாமே பிரைவேட்டைசேஷன், தனியார் மயம். 100 விழுக்காடு அந்நிய முதலீடு ராணுவத்தில். இந்த நாடு உலகத்தில் இங்கே எப்படி நாடு இருக்கா? அப்போ ராணுவ ரகசியம் எப்படி இருக்கும்? தனியார் முதலாளி ராணுவ வீரர்களுக்கு தரமான உடையை தச்சு கொடுக்க வருவாங்க, வருவாங்க. சாப்பாடை பிரைவேட்டை கொடுத்த சரியா சோறு போடல, ஒரு சீக்கிய எந்திரிச்சு சரியா சாப்பாடு போடலன்னு ஒரு சீக்கிய வீரன் கத்திட்டான். ஏன்னா தமிழன் மாதிரி அவனும் தன்மானம் நிற்கிறேன் கத்திட்டான். அந்த ராணுவ அதிகாரி சொல்றாரு, அவன் பைத்தியக்காரன், இவன் கொண்டாட்டி பிரசம் மீட் பண்ணி சொல்லிட்டா இந்திய ராணுவத்தில் பைத்தியக்காரன்லாம் எடுத்துக்கிறான்னு கேட்டிருக்கா பாரு.